வணக்கம் மாணவர்களே, இன்றைய வகுப்பில் இயல் ஒன்றில் கற்கண்டு என்ற தலைப்பில் எழுத்து சொல் என்ற இலக்கண பகுதியை பார்க்க போகிறோம். சரிங்களா? முதலாவதாக இலக்கணம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் துணை செய்வது தான் இலக்கணம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மொழியின் சிறப்புகளை அறிந்து கொள்வதற்கு இலக்கணம் துணை செய்கின்றன அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி, அதில் முதலாவதாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா எழுத்து. எழுத்து அப்படின்னா எழுதப்படுவது தான் எழுத்து. இப்போ ஆ அப்படின்னு எழுதுறோம். சரிங்களா? அப்போ எழுதப்படுவது தான் எழுத்து. இந்த எழுத்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா இரண்டு. ஒன்று முதல் எழுத்து, மற்றொன்று சார்பு எழுத்து. இப்போ முதல் எழுத்து அப்படின்னா உயிர் 12, மெய் 18. அதாவது உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, ஐ 30 எழுத்தும் முதல் எழுத்துன்னு சொல்லுவோம். முதல் எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்து எல்லாமே சார்பு எழுத்து. இப்போ எழுத்து இரண்டு வகைப்படும். அதில் ஒன்று முதல் எழுத்து, மற்றொன்று சார்பு எழுத்து. சரிங்களா? அந்த சார்பு எழுத்துகளின் வகைகள் தான் நம்மளுடைய பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க. சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 10. உயிர்மெய், ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றளப்படை, குற்றியல் உகரம், குற்றியல் இகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இப்படி சார்பு எழுத்துகள் எத்தனை அப்படின்னா 10 வகைப்படும். அந்த சார்பு எழுத்துகளின் வகையில் 10 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் அளபடை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 2, உயிரளபடை, ஒற்றளபடை. குறுக்கங்கள் அப்படின்னு சொன்ன அப்படின்னா 4, ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அளபெடுத்தல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது நீண்டு ஒழித்தல். ஆ இது குறி. ஆ அப்படின்னா நெடில். அதே ஆ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதுதான் அளபடை, இதுதான் நீண்டு ஒழித்தல் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்மளுடைய பாடப்புத்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா அப்படின்னு கொடுத்துருக்கோம், தம்பி. கடைசியாக அதற்கு இனமான எழுத்து இருக்கும். நெடில் எழுத்துக்கு இனமான எழுத்து, அதாவது நெட் எழுத்துன்னு கூட சொல்லுவாங்க. இப்போ அம்மா, மாவை இம் கூட்டல் ஆணு பிரிக்கலாமா, அதற்கு இனமான எழுத்து ஆ. சரிங்களா? இப்படி இருக்கும். அதாங்க சொல்கிறாங்க. அப்போ நமக்கு அளபடை பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு வகைப்படும். அது உயிரளபடை 1, ஒற்றளபடை 1. இங்கே அடுத்ததாக என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா உயிரளபடை கொடுத்துருக்கு. நம்ம உயிரளபடை என்னான்னு பார்க்க போகிறோம். செயலில் ஓசை குறையும் போது அந்த ஓசை நிறைவு செய்ய மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நெட்டெழுத்துக்கள், நெட்டெழுத்துகள், அதாவது நெடில் எழுத்து தான் நெட்டெழுத்துன்னு சொல்கிறாங்க, நெட்டெழுத்துகள் 7 நீண்டு ஒழிக்கும் தன்னுடைய மாத்திரையிலிருந்து. அதை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துகள் அவற்றின் பின்னால் வரும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு சான்று சொல்லியிருந்தோம் இல்லையா, அம்மா மாவை பிரிக்கிறேன் இம் கூட்டலா, அதற்கு இனமான எழுத்து என்ன ஆ. அப்போ ஆங்கிறது நெட்டெழுத்து, நெடில் எழுத்துன்னு சொல்லலாம். நெடில் எழுத்துக்கு இனமான எழுத்து குற்ற எழுத்து குறில் ஆ அப்படின்னு வரும். சரிங்களா? அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? செயலில் ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்ய மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நெட்டெழுத்துக்கள் தன்னுடைய மாத்திரையிலிருந்து நீண்டு ஒழிக்கும். அவற்றை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இனமான குற்ற எழுத்துக்களும் அவற்றின் பின்னால் வரும். இதுதான் உயிரளபடை. அந்த உயிரளபடையின் வகைகள் எத்தனை அப்படின்னா 3. என்னென்ன? செயலிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. சரிங்களா? உயிரளபடை 3 வகைப்படும். 1 செயலிசை, மற்றொன்று இன்னிசை, அதற்கடுத்து சொல்லிசை அப்படின்னு நம்ம சுருக்கமாக சொல்லலாம். இப்போ இதில் முதலாவது என்ன இருக்குது? செயலிசை அளபடை. என்ன அளபடை? செயலிசை அளபடை. இப்போ செயலிசை அளபடைனா என்னங்க சார்? செயலில் ஓசை குறையும் போது
அந்த ஓசையை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தலை தான் செயலிசை அளபடைன்னு சொல்றாங்க. செயலிசை அளபடைக்கு வேறு ஒரு பெயர் இருக்கு, இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்லலாம். இந்த செயலிசை அளபடி எங்கெங்கு அளபெடுக்கு அப்படின்னா மொழிக்கு முதலில் இறுதி எங்கெங்க வரும் அப்படின்னா மொழிக்கு முதல் இடை இறுதி கடைன்னு கூட சொல்லலாம். ஓதல் வேண்டும், உரா நல்ல படா. இந்த சான்றிதழ்களை பார்த்தீங்க அப்படின்னா நெட்டெழுத்துக்கு இனமான எழுத்து வரும், சரிங்களா? இப்போ உரா அப்படின்னு சொல்றோம், ராவுக்கு இனமா ரா இருக்குட்டல் ஆன்னு பிரிக்கலாம், அதற்கு இனமான எழுத்து ஆ தான் உரா அப்படின்னு வரும், சரிங்களா? அப்ப செயலிசை அளபடைக்கு வேறு பெயர் இசை நேர அளபடை. செயலிசை அளபடை எங்கெங்க இடம் பெறும் அப்படின்னா எந்தெந்த இடத்துல வரும் அப்படின்னா மொழிக்கு முதலில் இறுதியில், மொழிக்கு முதல்ல இடையிலையும் கடையிலையும் வரும், சரிங்களா? அடுத்து என்ன அளபடை? சொல் இன்னிசை அளபடை. என்ன அளபடை? இன்னிசை அளபடை. அதாவது செயலில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அளபெடுத்தலை இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்லலாம். இப்போ எடுப்பதும் அப்படின்னு சொல்லலாம், எடுப்பது ஊம் கெடுப்பதும் கெடுப்பது ஊம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுதான் இன்னிசை அளபடைக்குரிய சான்று, சரிங்களா? அடுத்து என்ன அளபடை அப்படின்னா சொல்லிசை அளபடை. என்ன அளபடை? சொல்லிசை அளபடை. அதாவது செயலில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது தான் சொல்லிசை அளபடை அப்படின்னு நம்ம சொல்லலாம். உரநசை வரநசை அப்படின்னு இருக்கும், நசை அப்படின்னா விருப்பம், விரும்பி என்னும் பொருள் தருவதற்காக நசை என அளபெடுத்தது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுத்தலை சொல்லிசை அளபடைன்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? இப்போ நம்ம உயிரளபடையின் வகைகளை பார்த்தோம் இல்லையா. அடுத்தது அளபடி இரண்டு வகைப்படும், உயிரளபடை ஒற்றளபடி. உயிரளபடை மூன்று வகைப்படும், அந்த வகைகள் தான் நம்ம இப்போ பார்த்தோம். அடுத்து ஒற்றளபடை. இந்த ஒற்றளபடியில் பார்த்தீங்க அப்படின்னா வலின் எழுத்துக்கள் இடம்பெறாது, கசட தவறு அப்படின்னு சொல்கிறோம். மெல்லின் எழுத்துக்கள் யாருமே இடம்பெறும், ஏனே நாமே அப்படின்னு சொல்லியிருக்கோம், சரியா? வல்லின் எழுத்துகள் இடம்பெறாது, வல்லின் எழுத்து ஆறு கசட தவற கா ச ட ட ப அப்படின்னு சொல்லுவோம், மெல்லின் எழுத்து ஆறுமே இடம்பெறும். இடை எழுத்து ஆறு இருக்கு இல்லையா, அதில் இருளும் இல்லும் இடம்பெறாது. அப்போ மொத்தம் எத்தனை அப்படின்னா பத்து எழுத்து, அது இல்லாமல் ஆயுத எழுத்து ஒன்று அக்கு. இந்த எழுத்துகள் மட்டுமே அளபெடுத்து வருவதுதான் ஒற்றளபடை அப்படின்னு நம்ம சொல்லலாம், எகுவார்க்கில்லை அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? அடுத்து சொல் ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துகள் சேர்ந்தோ பொருள் தருவதுதான் சொல் அப்படின்னு சொல்லலாம். சொல்லுக்கு வேறு பேர் நிறைய இருக்கு, பதம் மொழி கிளவி அப்படின்னு சொல்லலாம். பதம் இரண்டு வகைப்படும், கீழ்வகுப்பில் படிச்சிருப்பீங்க இல்லையா, பகுபதம் பகாபதம். அப்போ மொழி எத்தனை படும்? மூன்று, தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி அப்படின்னு சொல்லலாம், சரியா? கிளவி அப்படின்னா இரட்டை கிளவி, அதாவது இரட்டை சொல்லாக வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துகள் சேர்ந்தோ பொருள் தருவது சொல், சொல்லுக்கு வேறு பெயர் பதம் மொழி கிளவி. அல்ல மொழியின் வகைகள் தான் நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? மூவகை மொழின்னு கொடுத்துருக்குதா, முதலாவதாக இருக்கக்கூடியது தனிமொழி. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது தனிமொழி அப்படின்னு சொல்லலாம், கண்ணன் அப்படின்னு சொல்லலாம், முருகன், இதெல்லாம் தனிமொழி. இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது தொடர்மொழி அப்படின்னு சொல்லலாம். தனிமொழிக்கு சார்ந்து கண்ணன் முருகன் சொன்னோமா, இங்க கண்ணன் வந்தான் முருகன் வந்தான் அப்படின்னு சொல்லலாம். அப்ப பொதுமொழினா என்ன சார்? தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக அமைவதுன்னு அப்படின்னு சுருக்கமாக சொல்லலாம், சரிங்களா? அதாவது எட்டு அப்படின்னு சொல்லலாம். எட்டு அப்படின்னா என்ன? தனித்து நின்று பொருள் தரும்போது ஒரு எண்ணை மட்டும் குறிக்கிறது,
எட்டு எண்ணெய் குறிக்கும், ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு அப்படின்னு சொல்ல முடியா, எண்ணெய் மட்டும் குறிக்கிறது. அதே எட்டு எழு கூட்டல் தூ அப்படின்னு பிரிக்கலாம், அதாவது எல்லை உன் அப்படின்னு பொருளையும் தருது. அப்ப ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும், அச்சொல்லே பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தந்தது அப்படின்னா பொதுமொழி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களாப்பா, நன்றி, வணக்கம்.